கஜா புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சில கிராமங்களுக்கு நான் நேற்று சென்றிருந்தேன். குறிப்பாக ஆலங்குடி வட்டாரத்தில் குளமங்கலம், கீரமங்கலம், வடகாடு, கொத்தமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு நான் சென்று வந்தேன். அந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னும் தங்களுக்கு குடிநீர் கிட்டவில்லை, மின்சார இணைப்பு இன்னும் கிடைக்கவில்லை. அரசு தரப்பிலிருந்து சிறிய உதவி கூட வந்து எங்களுக்கு சேரவில்லை என்று வருத்தப்பட்டார்கள், தமது வேதனையை வெளிப்படுத்தினார்கள். தமிழக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரணம் கிடைக்க ஆவன செய்ய வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது நாம் அறிந்த ஒன்று. அந்த தொகையை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணப் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். இது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே தமிழக அரசின் பார்வைக்கு இதை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசின் ஆய்வுக்குழு எந்த சலசலப்பும் திமுக கூட்டணியில் கிடையாது. ஊடகங்கள் ஊதிப்பெருக்குகின்றன, யாரையும் சந்திக்கலாம். ஆனால் தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோம். நான் இந்த சில மாதங்களில் 2-3 முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதேபோல டிடிவி தினகர் மறைமுக உறுதியை வந்து ஸ்டாலின் அவருடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மதிமுக திமுக கூட்டணி இடம்பெறும் என்பதற்கு அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நேரடியாகவே. அது மூலம்